இது வந்து ஒரு கொலாபரேட்டிவான ஒரு எஃபோர்ட். அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இதுக்குள்ளே நான் இறங்கினேன். ஐஸ்ரீ சார் வந்து லாக்டவுன் அப்போது ஒரு இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, கேன் யூ புட் டுகெதர் டீம் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கும் ஃபோன் பண்ணார், விஜய்க்கும் ஃபோன் பண்ணார். விஜய் உடனே காட் இன் டு ஆக்ஷன் அண்ட் ஹீ கால் மீ. அதுக்கப்புறம் நலன் அண்ட் விபி வெங்கட் பிரபு தே கேம் ஆன் போர்ட். ஒரு 3-4 ஜூம் கால்ஸில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், இதுதான் கதை அப்படின்னு நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுடைய கதையை நாங்கள் பேசணும். நல்லா நரேட் பண்ணார் விபி, இந்த மாதிரி தான் படம் பண்ண போகிற நரேட் பண்ணார், அதான் அவர் பண்ணியிருக்காரு. விஜய் ரொம்ப கிளியராக வந்து ஒரு 1/2 hour எங்களுக்கு நரேட் பண்ணார் அவருடைய ஸ்கிரிப்ட். நான் மட்டும் நரேட் பண்ணல, ஏன்னா நான் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே எடுத்துகிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஒரு லவ் ஸ்டோரி. பட் லவ் ஸ்டோரிஸ் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பேசி, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ண தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ஐஸ்ரீ சார் தான் தேங்க் பண்ணும் அந்த ஐடியா கொடுத்ததுக்கும், அண்ட் ஃபார் தி அதர் டைரக்டர்ஸ் டு கம் ஆன் போர்ட் ஆல்சோ ஸோ ஈஸிலி. பெருசாக அதுக்கப்புறம் டிஸ்கஷன் நடக்கலை, வி வர் ஹாப்பி டு பி ஆன் போர்ட். அண்ட் முதலிருந்தே இது தியேட்ரிக்கல் பண்ணலாம், ஆந்தாலஜிஸ் வந்து ஓடிடியில் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ இது தியேட்ரிக்கல் இந்த டைமில் ரிலீஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னார். ஸோ வி வர் ஹாப்பி டு ஃபாலோ ஹிஸ் விஷன். அண்ட் என்னுடைய படத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதில் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் ரிலட்டண்ட்டாக பயந்தான் நடிச்சிருக்கேன். லாக்டவுனுக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்பேஸில் ஷூட் பண்ணுன்றதுனால மற்ற ஆக்டர்ஸ் உள்ளே வருவாங்களா, அவங்க அந்த ஃபியர் எலிமெண்ட்டோடு இருக்காங்க, சரி அவங்கள கேட்க வேண்டாம், அவங்களே எம்பாரஸ் பண்ண வேண்டாம், நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அமலாவும் இதில் நடிச்சிருக்கோம். கார்த்திக் மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆந்தனி எடிட்டட் தி ஃபிலிம், அண்ட் மனோஜ் பரமஹம்ச என்னுடைய படம் ஷூட் பண்ணார். எல்லாருடைய படங்களும் பார்த்துருக்கோம் ஆப்வியஸ்லி போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸில். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி part of this project, and I am hoping and requesting that a lot of directors will come together to do collaborative efforts like this. Thank you. Vijay nanda mudhalla aarambichom indha mari idha pannalam illa sendu endra mari pesinom correct ah vandu engalukku support pannanga idhu vandu naanga vandu zoom call la vandu pesitirukkum bodhu vandu enna topic la nama pannalam first appdin solli pesum bodhu vandu love stories appdin sonnanga. அப்போவே எனக்கு தெரியும் கௌதம் சார் அடிச்சிக்க முடியாது இதில், எப்படி பின்னி பெடலெடுத்துருவீங்க அப்படிங்கிறது தெரியும். அதனாலே ரொம்ப ஐயோ நிஜமாக தான் வேணுமா அப்படிலாம் சொல்கிறேன். அந்த அனிமேஷன் பார்த்தீங்களா, அதுதான் இந்து அந்த ஒரு வீடியோ கேமுக்குள்ளே லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா இப்போ வந்து வீடியோ கேம் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதாவது வந்து வீடியோ கேமில் மல்டி பிளேயர்ஸ், அதாவது வேறு வேறு நாட்டிலேருந்துலாம் கூட விளையாடலாம் இப்போ கேம்ஸு, அதுக்குள்ளே லவ் பண்ணுற ரெண்டு பேர். அதனால் வந்து இந்த சமயத்தில் வந்து நிறைய ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அஸ்வின் கிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நிறைய மோ கேப்பு அப்புறம் வந்து இந்த ரியல் இன்ஜின் அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்கிறாங்க. அதாவது வந்து டோட்டலாகவே வந்து எதுவுமே கிடையாது, அதில் வந்து நாங்கள் வெறும ஆர்டிஸ்ட் மட்டும் நடித்து அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக இந்த வேர்ல்டையே நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது இந்த பட்ஜெட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து இது இவ்வளோ சீக்கிரம் இந்த டைமில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சக்தி சரவணன் சார் கேமரா, பிரேம் மியூசிக், பிரேம்ஜி மியூசிக்கு, அப்புறம் எடிட்டர் பிரவீன், அப்புறம் எக்ஸர்னு சொல்லிட்டு ஒரு புது மோஷன் கேப்சர் டீம் தான் உள்ளே வந்தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் தேங்க் எவ்ரிபடி, இட்ஸ் அ சூப்பர் கொலாபரேஷன் அண்ட் செம ஜாலியாக இருந்தது. ஸோ நீங்களும் பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சா இல்லையாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். குட்டி ஸ்டோரி இது வந்து ஒரு ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பேஷனேட்டாக ஒரு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். அதுக்கு மெயின் காரணம் வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். இந்த கோவிட் பீரியடில் சும்மா இருக்கக்கூடாது, எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி விஜய் வந்து இந்த கான்செப்டை என்கிட்ட சொல்லலாம் போல். விஜயும் வெங்கட் பிரபுவும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து விஜய் என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே நான் இது ரொம்ப நல்லாயிருக்கேன், நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது. அது வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய படமாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சின்னதாக தான் ஆரம்பித்தோம். அப்புறம் போக 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 அது வந்து உள்ளே கௌதம் சார் வந்தார், அதுக்கப்புறமா நலன் குமாரசாமி வந்தார். நலன் குமாரசாமி வந்த உடனே விஜய் சேதுபதி வந்துட்டார், அதுக்கப்புறம் தேவையா, அது வந்து ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற, 4 டைரக்டர்ஸு டைரக்ட் பண்ண 4 கதை ஒரு படம். இதுக்கு முன்னாடி வந்து சிலுக்கருப்பட்டி ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஒரே டைரக்டர் 4 கதையை டைரக்ட் பண்ணார். இது வந்து 4 டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, 4 வந்து லவ். அது ஃபஸ்ட்டு கௌதம் சாருடைய ஸ்டோரி பார்த்திங்கன்னா
எல்லா காலேஜ் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து இந்த டீனேஜர்ஸை கவர் பண்ணிட்டோம். அடுத்தது விஜய் உடைய ஸ்டோரியை பார்த்தாக்கா அது வந்து எல்லாம் ஃபேமிலி லேடிஸை கவர் பண்ணிடும். அடுத்தது வெங்கட் பிரபு, அது வந்து எல்லாருடைய சில்ட்ரன்ஸ் அண்ட் டீனேஜர்ஸுக்கு பிடிச்ச அந்த கேமிங், அது ஃபஸ்ட்டு டைம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. அந்த ஒரு டெக்னாலஜியில் வெங்கட் பிரபு அவ்வளோ சீக்கிரத்தில் அவ்வளோ சின்ன இதில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு எல்லாத்துலேயே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் அது நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து நாங்கள் எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து நலன் அவருடைய ஸ்டோரி, இதில் வந்து ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கவர் பண்ணியாச்சு. ஸோ எல்லா ஆடியன்ஸும் கவர் பண்ண ஒரே படம் வந்து சின்ன இந்த குட்டியில ஸ்டோரி. இது நிச்சயமாக தியேட்டரில் நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இது வந்து லவ்ன்றதுனால என்ன டிசைட் பண்ணோம், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த படத்தை வந்து வேலண்டைன் டேஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நாலு கதையை நான் பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது நாலுமே. எதுக்கு எதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் பெரிய டேரக்டர்ஸ், நாலு பெரிய வேல்ஸ் ஃபிலிம்னாலே வந்து ஒரு நியூ டேரக்டர்ஸ் தான் போட்டு படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ ஏன் ஒரு படத்தை வந்து நாலு பெரிய டேரக்டரை வச்சு பண்ணக்கூடாது? ஏன்னா நாலு பெரிய டேரக்டர்கிட்ட படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பட் இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தரோடு சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுடைய குறிக்கோள். ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இது வரைக்கும் அப்டேட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் புதிய விவரங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.